السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. وقال النبي عليه الصلاة والسلام ما عمل آدمي من عمل يوم النحر أحب إلى الله من إهراق الدم وإنه لتأتي يوم القيامة في فرشه بظهور بقرونها وأشعارها وأضلافها. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கேற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருணுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். எனது அன்பிற்குரிய நேயர்களே, சகோதர சகோதரிகளே, முழு உலகத்திலேயும் துல்ஹஜ் மாதத்துடைய பிறை பத்தை ஈதுல் அதஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜல் பிறநாள் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாமும் இன்றைய தினம் நம்முடைய இலங்கை திருநாட்டில் துல்ஹஜ் மாதத்துடைய 10வது தினத்தில் வீற்றிருக்கின்றோம். இந்த ஹஜ்ஜு பிறநாளுடைய இந்த தினத்தில் ஆக விசேஷமாக இதை நமக்கு மார்க்கமாக ஆக்கப்பட்டதற்குரிய காரணம் ஹதரத் இப்ராஹிம் அலேஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்தி. ஏன் அவர்களுடைய முழு குடும்பத்தையும் ஞாபகப்படுத்தி என்றால் மிகையாகாது. அவர்களும் அவர்களுடைய மனைவியும் அவர்களுடைய மகன் ஹதரத் இஸ்மாயில் அலேஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மூவரும் செய்த மிகப்பெரிய தியாகத்தை மையமாக வைத்துத்தான் இந்த ஹஜ்ஜு பெருநாள் தினமும் அதிலே உள்ள மிக முக்கியமான அமல்களும் நமக்கு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றது. பொதுவாக நாம் பார்க்கலாம், இந்த உலகம் தாருல் அஸ்பாப் காரண காரியங்களுடன் சம்பந்தப்பட்டது. அதனால் இந்த உலகத்தில் நாம் பார்க்கலாம், அல்லாஹ் எவ்வாறு படைத்திருக்கிறான் என்றால் ஒவ்வொரு மனிதனும், அதாவது அந்தஸ்தில் குறைந்தவர் தன் அந்தஸ்தில் உயர்ந்தவருக்காக தியாகம் செய்வார், பறவைகளும் மிருகங்களும் தங்களை மனிதர்களுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்கின்றன, தாவரங்களும் மரம் மட்டைகளும் அவைகள் தங்களை அந்த அவைகள் பறவைகளுக்காக மிருகங்களுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். பொதுவாகவே உலகத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு மற்றவருடைய தேவையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதே போன்று ஒருவர் மற்றவருக்காக வேண்டி அர்ப்பணம் தியாகம் செய்வதையும் அல்லாஹ் பொதுவாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஒரு நாட்டிலே உள்ள சாதாரணமான போலீஸ்காரரிலிருந்து அந்த நாட்டுடைய ஆக உச்ச பதவியிலே இருக்கக்கூடிய இராணுவத்துடைய தளபதி வரைக்கும் அவர்கள் நாட்டுக்காக வேண்டி தங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்வதை நாம் பார்க்கலாம்.
ஆனால் ஆன்மீக துறையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்புவது அடியார்கள் தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய இச்சைகளை, தன்னுடைய விருப்பங்களை அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டி கொஞ்சம் தியாகம் செய்வது, இதை அல்லாஹ் விரும்புகின்றான். இதற்காக வேண்டி அல்லாஹ் மகத்தான கூலிகளையும் தருகின்றான். அதனால் இந்த புனிதமான தினத்தில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் ஞாபகப்படுத்துவது சாலச் சிறந்தது, மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது மிக முக்கியமான மூன்று பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். ஒன்று, அவர்களுடைய உயிருக்கே ஆபத்து வந்த நேரத்தில் உயிரையே துச்சமாக மதித்து ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்த ஒரு நிகழ்வு. இரண்டாவது, அவர்கள் தன்னையும் அவர்களுடைய மனைவியையும் அவர்களுடைய பச்சிளம் பாலகன் குழந்தையையும் மனித சஞ்சாரமற்ற இடத்திலே விட்டுவிட்டு போக வேண்டிய ஒரு கட்டம், அது இரண்டாவது தியாகம். மூன்றாவது, பல வருடங்களாக அவர்களுக்கு குழந்தை கிடைக்காமல் அவர்களுடைய 86வது வயதில் ஒரு குழந்தை கிடைத்து அதற்கு பின்னால் அந்த குழந்தையை அல்லாவுக்காக வேண்டி அறுக்கும்படி பழியிடும்படி உத்தரவு வருகின்றது. அதையும் செய்வதற்கு அவர்கள் துணிந்தார்கள். இந்த மூன்று தியாகங்களையும் இன்றைய தினம் நாம் ஞாபகப்படுத்துவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். முதலாவது, ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்தார்கள். அவர்களுடைய தந்தையும் அதற்கு எதிர், அவர்களுடைய குடும்ப அங்கத்தினர்களும் அதற்கு எதிர். ஏன், அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்டுடைய அரசன் மன்னன் கூட இவர்களுக்கு எதிராக இருந்தார்கள். முழு உலகமும் தனக்கு எதிராக இருந்தாலும் சரி, அவர்கள் தன்னுடைய ஏகத்துவ கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹுவை நம்பினார்கள். அந்த அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அவன் என்னை பாதுகாப்பான், அழிவிலிருந்து ஆபத்திலிருந்து என்னை பாதுகாப்பான் என்று உறுதியாக நம்பினார்கள். அந்த வரலாறு நம் எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்த அதன் காரணமாக அந்த காலத்துடைய அரசன் மிக பயங்கரமான பிரமாண்டமான ஒரு நெருப்பு குன்றத்தை செய்து அதிலே அவர்கள் தூக்கி எறியப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் நாம் நெருப்பை பார்த்து சொன்னதாக குர்ஆன்ல அந்த சரித்திரத்தை அல்லாஹ் கூறுகின்றான். குல்னா யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். அவர்கள் நெருப்பில் தூக்கி எறியப்பட்ட பொழுது நாம் அந்த நெருப்பை பார்த்து சொன்னோம், கூனி பர்தன் வ சலாமன், நீ குளிர்ச்சியானதாக சாந்தமானதாக இப்ராஹிமின் மீது ஆகிவிடு என்று நாம் சொன்னோம். அதன் மூலமாக அந்த நெருப்பிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள். நாம் குர்ஆனில் பல வரலாறுகளை பார்க்கலாம். பயங்கரமான ஆபத்தான கட்டங்களில் அல்லாஹ் ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதத்தில் பாதுகாத்திருக்கின்றான். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலிருந்து பாதுகாத்தான். அவர்களுடைய மகன் ஹதரத் இஸ்மாயில் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கத்தி முனையிலே வைத்து பாதுகாத்தான். ஹதரத் யூனுஸ் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து பாதுகாத்தான். பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ். அதனால் முதலாவது அவர்களுடைய உயிருக்கே அச்சுறுத்தல் ஆபத்து, அந்த நேரத்திலும் உறுதியாக இருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் அந்த மலையுடைய அதிபதியே வந்து ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட உங்களை பாதுகாக்க வேண்டுமா என்று நாம் கேட்ட நேரத்தில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், உங்களோட புறத்திலிருந்திருந்தால் எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, என்னுடைய அல்லாஹ் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறான், அவனுடன் என்னை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹுடைய உதவியை நம்பினார்கள். அல்லாஹுவை நம்பினார்கள். அதே மாதிரி அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். இரண்டாவது, மனித சஞ்சாரமற்ற அந்த பாலைவன இடத்திலே உதவிக்கு செய்வதற்கு யாரும் இல்லை. அவர்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு எந்த வகையான சாதனங்களோ பொருட்களோ உணவு பண்டங்களோ இல்லை. அந்த மனித சஞ்சாரமற்ற அந்த இடத்துல பாலைவனத்தில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹுடைய உத்தரவு, இந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய மனைவியையும் மகனையும் விட்டு விட்டு ஷாம் தேசம் செல்ல வேண்டும்.
அதையும் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரு தி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய சங்கையான பைத்துல்லாவுக்கு பக்கத்தில் மனித சஞ்சாரமற்ற இடத்தில் நான் என்னுடைய குடும்பத்தை குடியிருக்க செய்து விடுகிறேன் என்று அல்லாஹிடத்தில் பறைசாற்றி விட்டவர்கள் போகின்றார்கள். அவர்கள் செல்கின்ற நேரத்தில் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹு அமரக்க பிஹாதா, இவ்வாறு செய்யும்படி உங்களுடைய இறைவன் உங்களுக்கு உத்தரவிட்டானா கட்டளையிட்டானா என்று கேட்டதற்கு ஆம் என்று சொன்னவுடன் அவர்கள் சொன்ன பதில், இதன் லா யுதையுனா, அவ்வாறென்றால் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்று அல்லாஹுவை நம்பியிருந்தார்கள். அதனால் அவர்களுக்காக வேண்டி அந்த இடத்தில் அல்லாஹ் பெருக்கெடுத்து ஓடச் செய்தது தான் அந்த ஜம்சமுடைய நீர். அன்று முதல் இன்று வரைக்கும் வற்றாத ஒரு நீராக ஓடிக்கொண்டிருக்கின்றது. முழு உலக மக்களும் அந்த கிணற்றிலிருந்து நீரை அருந்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஹதரத் இப்ராஹிம், ஹதரத் ஹாஜர், ஹதரத் இஸ்மாயில் அலைஹிமி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த மூன்று பேர்களுடைய தியாகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. மூன்றாவது தான் ஹதரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை தன்னுடைய கையால் அறுக்க சொன்னது. மற்ற இரண்டை விட ஆக சிரமமான கஷ்டமான ஒரு சோதனை எதுதான் என்றால் அது மிகையாக ஆகாது. ஏனென்றால் பல வருடமாக இவர்களுக்கு குழந்தையே இல்லாமல் அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு நேர்ச்சி செய்கிறார்கள், எனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைத்து விட்டது என்றால் அதை அல்லாவுக்காக வேண்டி நான் அறுத்து பலியிடுவேன், குர்பான் கொடுப்பேன் என்று. அதே மாதிரி அவர்களுடைய 86வது வயதில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய மனைவியின் மூலமாக ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்து அந்த ஆண் குழந்தைக்கு கிட்டத்தட்ட 13 வயதை அடைந்து ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் நடப்பதற்கு ஓடுவதற்குரிய சக்தியை பெற்ற நேரத்தில் இப்பொழுது மீண்டும் அல்லாஹுடைய உத்தரவு. அதே குர்ஆனில் கூறுகின்றான், ஃபலம்மா பலகமா அஹுஸ்ஸய காலையா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. இவர்களுடன் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் உரிய அந்த வயதை அடைந்த நேரத்தில் இவர்கள் சொன்னார்கள், யா புனை என்னுடைய மகனே, இன்னி அராஃபில் மனாம், நான் கனவில் காட்டப்பட்டேன், அன்னி அது பஹுக்க ஃபந்துர் மாதா தரா, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவுல காட்டப்பட்டேன், அதனால் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் சொன்ன அழகான பதில், காலையா அபத்தி ஃபஅல் மா துஉமர், என்னுடைய தந்தையே உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், சஜதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன், அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் நீங்கள் என்னை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அழகான பதில். 13வது வயதில் அந்த மகனுடைய வாயிலிருந்து வந்த அந்த முத்துக்களை நாங்கள் பார்க்கலாம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கனவிலே காட்டப்படுகின்றது. நம்முடைய பொதுவான மனிதர்களுடைய கனவுக்கு பெரிய அர்த்தங்கள் இல்லை. அதாவது கனவில் ஏதாவது செய்யுங்க என்று வந்தால் அதை செய்ய வேண்டிய கட்டாயமோ அவசியமோ இல்லை. ஒன்றை செய்ய வேண்டாம் என்று வந்தாலும் இல்லை, அதற்கு பெயர் கனவு. ஆனால் இதற்கு முற்றிலும் மாறுபட்டது நபிமார்களுடைய கனவு. ரோயல் அன்பியாய் வஹியுன், நபிமார்களுடைய கனவு வஹி என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கண்ட கனவு ஒரு வகையில் வஹியாக இருக்குது. அதனால் மகன்கிட்ட கேட்கின்றார்கள், உங்களை அறுப்பதாக நான் கனவுல கண்டேன், நான் என்ன செய்ய? மகன் சொல்லிவிட்டார்கள், தாராளமாக நீங்கள் கண்ட கனவை உங்களுடைய அல்லாஹுனுடைய உத்தரவை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி. இப்போ குர்ஆனில் வருகின்றது, ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகன் ஹதரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அறுப்பதற்காக மக்காவிற்கு கொஞ்சம் வெளியில் மினா என்ற அந்த பகுதிக்கு அழைத்து செல்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஷேத்தான் விடலை என்ற பெரிய ஒரு தியாகம் செய்ய போகிறார்கள். அதனால் முதலாவது ஹஜர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட வந்து, இந்த பாருங்கள்,
உங்களுடைய மகனை உங்களுடைய கணவர் அழைத்து கொண்டு செல்கிறார், அவரை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி செல்கிறார் என்று சொன்னவுடன் ஹாஜர் அலைஹ சலாத்து வசலாம் சொன்னார்கள், ஒரு தந்தை குழந்தையை இந்த மாதிரி ஒருபோதும் செய்ய மாட்டார், அவர் அந்த மாதிரி செய்யவே மாட்டார். ஷேத்தான் கூறுகின்றான், இல்லை, அவருக்கு அந்த மாதிரி கட்டளை வந்திருக்குதாம், இறை கட்டளை வந்திருக்குதாம், தன்னுடைய மகனை அறுத்து பலியிடும்படி. ஹதரத் ஹாஜர் அலைஹ சலாத்து வசலாம் சொன்னார்கள், இறை கட்டளை என்றால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். அல்லாஹுடைய உத்தரவு கட்டளை என்றால் அதற்கு மாறு செய்யக்கூடாது. ஷேத்தானுடைய அந்த முயற்சி இவர்களுடைய மனைவியிடம் பலிக்கவில்லை. அதற்கு பின்னால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை மூன்று இடத்திலே வந்து அவர்களை அந்த மிக முக்கியமான இந்த குர்பானியை செய்வதிலிருந்து தடை செய்ய பார்க்குகின்றான் ஷேத்தான். ஆனால் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் உறுதியாக இருக்குகின்றார்கள், ஷைத்தானை அடித்து விரட்டுகின்றார்கள். அவர்கள் கல் எறிந்து அடித்து விரட்டி அந்த நிகழ்வை மையமாக வைத்துத்தான் ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்யக்கூடிய அந்த லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள் மினாவுல மூன்று தொட்டில்களில் மூன்று ஜமராத்துகளில் கல் அடிப்பது ஹாஜிகளுக்கு வாஜிபாக ஆக்கப்பட்டிருக்குது. ஏன்? ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த காரியத்தை மையமாக வைத்து இப்பொழுது அங்கே கொன்று தன்னுடைய மனைவியை அவன் வழிகெடுக்க பார்க்குகின்றான், முடியவில்லை. அவர்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் வழிகெடுக்க பார்க்குகின்றான், முடியவில்லை. அதனால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் மினாவுக்கு சென்று தன்னுடைய மகனை படுக்க வைக்குகின்றார்கள் அறுப்பதற்காக. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபலம்மா அஸ்லமா வத்தல்லஹு லில் ஜபீன், இரண்டு பேருமே இறை உத்தரவுக்கு இறை கட்டளைக்கு வழிபட்டு அவர்களை படுக்க வைக்குகின்றார்கள். அதற்கு பின்னால் என்ன நடந்தது? சில சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஹதரத் இஸ்மாயில் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்களாம், என்னுடைய அருமை தந்தையே, என்னை நீங்கள் முகம் குப்புற படுக்க வையுங்கள், மல்லாக்க படுக்க வைத்து என்னை அறுத்தால் அறுக்கிற நேரத்தில் என்னுடைய அந்த முகத்தை பார்த்து உங்களின் மீது இரக்கம் வந்து விட்டது என்றால் நீங்கள் சிலவேல் அறுக்காமல் விட்டுவிட்டால் இந்த சோதனையில் தோற்றுடுவீங்க, என்னுடைய கைகளையும் கால்களையும் இறுக்கமாக கட்டி விடுங்கள், சில வேளை நீங்கள் அறுக்கும் பொழுது நான் துடித்து விட்டேன் என்றால் உங்களை நீங்கள் என்னை அறுப்பதில் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டுவிடும், என்னுடைய மேலாடைகளையும் களைந்து விடுங்க, அதில் என்னுடைய இரத்தம் தெளித்து அதை என்னுடைய தாய் பார்த்து விட்டால் அவளை கவலைப்படுவாள். அந்த 13 வயதில் ஹதரத் இஸ்மாயில் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த துணிச்சல், அவர்களுடைய தைரியம், அல்லாஹு மீது இருந்த அந்த உறுதியான நம்பிக்கையை பார்க்கலாம். இறுதியில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருந்த அந்த கத்தியால் வேகமாக தன்னுடைய மகனை அறுக்குகின்றார்கள். ஆனால் அந்த கத்தி அறுபடவில்லை. ஆத்திரத்தில் அந்த கத்தியை தூக்கி பக்கத்தில் இருந்த கட்பாறையில் அடிக்குகின்றார்கள். ஆனால் அந்த கட்பாறையில் கூட பிளவு ஏற்பட்டதாக சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வகையான கவலை, என்னுடைய இந்த கனவை அல்லாஹுடைய உத்தரவை நான் நிறைவேற்றாமல் ஆகிவிட்டேனோ, இந்த சோதனையில் தோற்று விட்டேனோ என்று அவர்கள் கவலைப்பட்ட நேரத்தில் தான் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஒரு செம்மறி ஆட்டை அனுப்பி அல்லாஹ் அழைக்குகின்றான், வனாதேனாஹு ஐயா இப்ராஹிம், வனாதேனாஹு ஐயா இப்ராஹிம், கது சத்தக்த ருயா, இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், இன்னா ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், வஃபதேனாஹு பிதுபஹின் அஸீம். நாம் அவரை அழைத்து சொன்னோம், உங்களோட கனவை நீங்கள் நினைவாக்கிட்டீங்க, உங்களோட கனவை உண்மைப்படுத்திட்டீங்க, நாம் உபகாரம் புரியக்கூடியவர்களுக்கு நாம் இவ்வாறு தான் உபகாரம் புரிவோம், கூலி கொடுப்போம். அதற்கு பின்னால் நாம் பெரிய ஒரு அறுப்பு பிராணியை சொர்க்கத்திலிருந்து அவருக்கு அனுப்பி வைத்து அதை அறுக்க சொன்னோம் என்று அந்த சூராவிலே அல்லாஹ் கூறுகின்றான். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த செம்மறி ஆட்டை அறுத்து அவர்களுடைய காணிக்கையை அவர்களுடைய நேர்ச்சையை நிறைவேற்றியதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான்.
அதனால் குர்பானியுடைய அமல் இருக்குது. இந்த குர்பானியுடைய அமல் இது நேற்று அல்லது அதனுடைய முந்தைய தினம் உருவான புதிதாக ஒன்று அல்ல. இது ஆரம்ப காலத்திலிருந்து எந்த அளவுக்கு என்றால் ஹஜரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் முதல் இந்த குர்பானியுடைய அமல் தொடர்ந்து நடந்து வந்திருக்கின்றது. ஆனால் முறை வித்தியாசம், ஆரம்ப காலத்தில் குர்பானி நாம் கொடுப்பதை போன்று அல்ல. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் குர்பானி என்றால் அவர்களுக்கு விருப்பமான ஒரு பொருளை அல்லது மிருகத்தை மலை உச்சியிலே கொண்டு போய் வைப்பார்கள். யாருடைய குர்பான் அங்கீகரிக்கப்படுமோ அந்த அங்கீகரிக்கப்பட்ட குர்பான் பொருளை வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அதை எரித்துவிடும், கரித்துவிடும். அதற்கு பின்னால் ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய அந்த பொருள் மலை உச்சியிலேயே இருந்துவிடும். இந்த அடிப்படையில் தான் ஹாபீல் காபீலுடைய வரலாறையும் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். மிக நீண்ட வரலாறு, மிக சுருக்கமாக நாம் பார்க்கலாம். ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி ஹதரத் ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் வேறு உலகத்தில் வேறு யாரும் மனிதர்களோ குழந்தைகளோ ஆண் பெண்களோ இல்லை. அதனால் வேறு வழி இல்லை. ஹதரத் ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஷூலிலே, ஒரே ஷூலிலே இரண்டு குழந்தைகள் பிறக்கும். முதல் ஷூலிலே பிறக்கிற பின் இரண்டாவது ஷூலிலே பிறக்கிற ஆணையும், முதல் ஷூலிலே பிறந்த ஆண் இரண்டாவது ஷூலிலே பிறக்கிற பெண்ணையும் திருமணம் முடிக்கணும். இது அவர்களுடைய ஷரியாவுடைய சட்டம். இந்த சட்டத்தை இந்த காலத்தில் நாங்கள் யாரும் எடுக்க முடியாது, எடுத்து அதன்படி செயல்படவும் முடியாது. இப்பொழுது ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் காபீல் அவருடன் ஒரு பெண் பிள்ளை பிறக்குகின்றால், அந்த பெண் அழகானவளாக இருக்கிறாள். தன்னுடைய சகோதரன் ஹாபீலுடன் பிறந்த அந்த பெண் அவள் அழகு குறைந்தவளாக இருக்கிறாள். சட்டம் தன்னுடைய சகோதரன் ஹாபீலுடன் பிறந்த பெண்ணைத்தான் இவர் முடிக்க வேண்டும். ஆனால் அவள் அழகில் குறைந்தவளாக இருக்கிறதுனால தன்னுடன் சேர்ந்து பிறந்த அந்த பெண்ணை முடிப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்குகின்றான். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்து அனுமதி கேட்குகின்றான். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இது இறைவனுடைய கட்டளை, இறை உத்தரவு, இதற்கு மாற்றமாக செய்ய எனக்கு உங்களுக்கு அனுமதி தர முடியாது. வேண்டுமென்றால் நீங்கள் ரெண்டு பேரும் குர்பானி கொடுங்கள். யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுதோ அவர்கள் விரும்பிய பெண்ணை முடித்து கொள்ளுங்கள். இதை குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். வத்ரு அலைஹிம் நபபனை ஆதம பில் ஹக் إذ قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر قال لأقتلنك قال إنما يتقبل الله من المتقين. ஆதம் அலை ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு மகன்மார்களுடைய வரலாறுகளை நீங்கள் ஓதுங்க. ரெண்டு பேருமே குர்பான் பொருளை முற்படுத்தினார்கள். ஒருவருடைய குர்பான் ஹாபீலுடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், காபீலுடைய குர்பானை அல்லாஹ் நிராகரித்தான். அதனால் நிராகரிக்கப்பட்ட அந்த காபீல் ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு தன்னுடைய சகோதரன் ஹாபீலை கொலை செய்வதற்கு முடிவெடுக்குகின்றான். அந்த நேரத்தில் மஹாபீல் என்ன சொன்னார், ல இம்பசத்த இலையதகலி தகுதுலனி, என்னை கொலை செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய கரத்தை நீட்டினாலும் மா அனபிபாசித்தீதியிலே கலி அக்கத்துலக், உங்களை கொள்வதற்கு நான் என்னுடைய கரத்தை நீட்ட மாட்டேன் என்று அவர்கள் பொறுமையோடு இருந்து விடுகிறார்கள். இறுதியில் காபீல் ஹாபீலை கொன்று அந்த கொலை செய்யப்பட்ட அந்த இறந்த ஜனாசாவை என்ன செய்ய வேண்டும் தெரியாமல் அதை தன்னுடைய கழுத்திலே வைத்து அவர் பல நாட்களாக தூக்கி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஒரு காகம் இன்னும் ஒரு காகத்துக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டு மரணித்த காகத்தை, உயிருடன் உள்ள காகம் அதை பூமியிலே குழியை தோண்டி புதைத்த வரலாறை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான். அந்த காலத்திலிருந்தே சடலங்கள், ஜனாசாக்கள் அடக்கப்பட வேண்டும் என்பதை இந்த ஆயத்திலிருந்து தெளிவுபடுத்துகின்றது. ஆரம்ப காலத்திலிருந்தே இஸ்லாமியர்களுடைய உடல்கள் அதாவது மண்ணுக்குள்ளே பூமிக்குள்ளே வைத்து அடக்கப்பட்டிருக்குது என்பதற்கு இது மிகப்பெரிய சான்றாக இருக்குது. நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால் இந்த குர்பானியுடைய அமல் மிகவும் பழமை வாய்ந்த அமல், ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ந்து நடந்து வந்த அமல்.
அதனால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை மையமாக வைத்து முழு உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு வருடமும் துல்ஹஜ் மாதம் பிறை பத்து பெருநாளுடைய தினம், அதற்கு பின்னால் உள்ள மூன்று தினங்களில் ஏதாவது ஒரு தினத்தில் அவர்கள் ஒட்டகங்களை மாடுகளை ஆடுகளை அறுத்து அல்லாவுக்காக வேண்டிய குர்பானி கொடுப்பது, அது மிக முக்கியமான ஒரு அமல், மிக முக்கியமான வணக்கம். ஹனஃபி மதுஹபில் அது வாஜிபாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்குது. இந்த அமல் எவ்வளோ முக்கியமானது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், மா அமில ஆதமியுன் மின் அமலி யௌமின் நஹர் அஹப்ப இலல்லாஹி மின் ஹிராக்கித்தம். ஒரு மனிதன் இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில் செய்யக்கூடிய அமல்களில் ஆக விருப்பமான அமல் இரத்தத்தை ஓட்டுவது தான். அதனால் இவர் எந்த மிருகத்தை அழுத்து பறியிட்டாலும் அந்த மிருகம் கியாமத்துடைய நாளில் அவருடைய படுக்கை வரைக்கும் அதனுடைய உரோமங்களுடனும் அதனுடைய குழம்புகளுடனும் அதனுடைய கொம்புகளுடனும் அவரிடத்திலே வரும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வேறொரு ஹதீஸில் சொன்னார்கள், அல் உதுஹையத்துல் இசாஹிபிஹா பிகுல்லி ஷாரத்தின் ஹசனா, உதுஹையா கொடுக்கக்கூடியவருக்கு ஒவ்வொரு உரோமத்துடைய அளவுக்கும் அவருக்கு நன்மை கிடைக்கும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் நாட்டுடைய சட்டங்களையும் பேணி சுகாதாரத்துறை அவர்கள் என்னென்ன நமக்கு நிபந்தனைகளை போட்டிருக்கிறார்களோ அந்த நிபந்தனைகளை பேணி யாருக்கும் எந்த வகையான தொந்தரவும் இல்லாத விதங்களில் நாம் நம்முடைய உதுஹையாவுடைய அமலை நிறைவேற்றிக் கொள்வதுடன், இதன் மூலம் நானும் நீங்களும் படிக்கக்கூடிய பாடங்கள் என்ன? ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய தியாகங்களை, மூன்று வகையான தியாகங்கள், எந்த அளவுக்கு பெரிய தியாகம் என்றால் அல்லாஹ்வே கூறுகின்றான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். நாம் இப்ராஹிமுக்கு கொடுத்த சோதனை இருக்குதே, பெரிய சோதனை. உலகத்தில் பல மாணவிகள் பரீட்சைகளை எழுதுவார்கள், எழுதிவிட்டு வந்து அந்த வினாக்கள் கொஞ்சம் பாரம், கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் சிரமமாக இருந்தது என்று கூறினாலும் வினாவை தொகுத்தவர், வினாவை தயாரித்தவர் கூறுகிறார், நான் கொஞ்சம் சிரமமாக பாரமாகத்தான் எடுத்தேன் வினாக்களை என்று சொன்னால் அது கொஞ்சம் பாரமாகத்தான் இருக்கும். நான் இங்கே சோதித்தவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனை கூறுகின்றான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். நாம் இவருக்கு பெரிய ஒரு சோதனையை கொடுத்தோம், அந்த சோதனையிலேயும் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதனால் நாம் அல்லாஹுடைய தீனுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹுடைய ஷரியாவை மேலோங்க செய்யணும், அந்த ஷரியத்துடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் மிளிரோணும், மற்றவர்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதற்காக நாம் எந்த மாதிரியான தியாகங்களை செய்தாலும் அந்த தியாகங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூன்று வகையான தியாகம், ஒன்று அவர்களுடைய உயிரையே விடுவதற்கு தயார், அதையும் அல்லாஹ் பாதுகாத்தான். மனித சஞ்சாரமற்ற அந்த இடத்தில் மனைவியையும் குழந்தையையும் விட்டுவிட்டு போனார்கள், அதற்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய வெகுமதி தான் அந்த ஜம்சமுடைய நீர். உயிரை கொடுக்க அவர்கள் தயாரானார்கள், அதற்கு கொடுத்த ஒரு கூடி தான் கியாமத்துடைய நாள் வரைக்கும் முழு உலகத்தில் உள்ள இந்த 180 கோடி இஸ்லாமியர்கள் தொழக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கடைசி அத்தஹையாத்தில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை ஞாபகப்படுத்துவார்கள். ஒவ்வொரு தொழுகையுடைய கடைசியிலையும் அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம், وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم என்று ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக நாம் துஆ செய்கிறோம் என்றால் அவர்கள் செய்த தியாகத்திற்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட கூலி. மூன்றாவது அவர்களுடைய அந்த தள்ளாடிய வயதில் எந்த தடுக்க எந்த தயக்கமோ எந்த நடுக்கமோ எந்த அச்சமோ பதட்டமோ இல்லாமல் அந்த
99வது வயதில் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக 100க்கு 100 மனிதர்களுக்கு உடைய 100 பேர்களுடைய சக்தி ஒரு நபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 100 பேர்களுடைய சக்தியை கொண்டு தன்னுடைய மகனை அறுக்குகின்றார்கள். ஆனால் அறுபடுவதற்கு அல்லாஹ் விடல்ல, அந்த தியாகத்திற்கு கொடுக்கப்பட்ட கூடித்தான். முழு உலகத்தில் உள்ள லட்சோப லட்ச மக்கள், அங்கே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய 2-3 மில்லியன் மனிதர்கள், பல இலட்சக்கணக்கான மிருகங்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் பல்லாயிரக்கணக்கான ஒட்டகங்களையும் அறுக்குகின்றார்கள் என்றால் அவர்களுடைய தியாகத்தை ஞாபகமாக வைத்து. அதனால் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அது நபிமார்களாக இருக்கலாம், ரசூல்மார்களாக இருக்கலாம், நபியோ ரசூலோ அல்லாத சாதாரணமான மிக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக இருக்கலாம், ஏன் ஆண்கள் என்ன பெண்களாக இருக்கலாம். ஹதரத் மரியம் அலைஹ சலாத்து வசலாம் அவர்கள் செய்த அந்த தியாகம், ஃபிரவுன் அவர்கள், மரியம் அலைஹ சலாத்து வசலாம் அவர்கள் செய்த பெரிய தியாகம், அவர்கள் என்ன செய்தார்கள், எந்த அந்நிய ஆணவனுடைய அந்நிய ஆணுடைய கையும் அவர்களுடைய மேனியில் படாத அளவுக்கு பக்குவமாக பேணுதலாக வாழ்ந்தார்கள். அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஆகப்பெரிய ஒரு பரிசு தான் நாளை மறுமை நாளில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக இவர்கள் ஆக்கப்படுவார்கள். கன்னிகளில் ஹதரத் மரியம் அலைஹ சலாத்து வசலாம், விதவைகளில் ஹதரத் ஆசியா அலைஹ சலாத்து வசலாம். ஆசியா அலைஹ சலாத்து வசலாம் அவர்கள் நினைத்திருந்தால் ஃபிரவுனுடைய அந்த பெரிய ஆடம்பரமான ராஜ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு அது விருப்பம் இல்லை. கேவலம் அல்லாஹ்வால படைக்கப்பட்ட ஒருவனை இறைவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களும் ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்தார்கள். அது மிக நீண்ட வரலாறு. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், ஆசியா அலைஹ சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கணவன் எந்த வகையான சோதனைகளை சித்திரவதைகளை கொடுத்தாலும் அவைகள் அனைத்தையும் பொருந்தி கொண்டு அவர்கள் ஏகத்துவத்திலே உறுதியாக இருந்ததன் காரணமாக விதவைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசியா அலைஹ சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் அவர்களுக்கு மீண்டும் அல்லாஹ் மனைவியாக ஆக்கி கொடுப்பான் என்ற அந்த ஹதீஸ் அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிதாப் தஃப்ஸீர் இப்னு கஸீரில் பதிவு செய்திருக்கின்றார்கள். இப்படியே நாம் பார்க்கலாம், உலகத்தில் யார் யார் நல்ல விடயங்களுக்காக வேண்டிய தியாகங்களை செய்தார்களோ அந்த தியாகங்களை அல்லாஹ் வீணாக்குவதில்லை, அதற்குரிய கூலிகளை கொடுத்திருக்கிறான். அது ஆசியா அலைஹ சலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், மரியம் அலைஹ சலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், ஹதரத் இப்ராஹிம், ஹதரத் இஸ்மாயில், ஹதரத் ஹாஜர் அலைஹிம் சலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவருடைய தியாகங்களை அல்லாஹ் வீணாக்குவதில்லை, அவர்களுக்குரிய கூலிகளை கொடுத்திருக்கின்றான். ஆனால் இந்த நல்ல நேரத்தில் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும், நாம் உலகத்தில் பல தியாகங்களை செய்கிறோம். மனைவிமார்கள் கணவனுக்காக தியாகம், குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டிய தியாகம், மகள் தன்னுடைய தாய்க்காக வேண்டிய தியாகம், மகன் தன்னுடைய தந்தைக்காக வேண்டிய தியாகம், உலகத்தில் உள்ள பல நண்பர்கள் தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டிய பல வகையான தியாகம், உயிர் தியாகம், பொருள் தியாகம், நாடுகளை ஊர்களை விட்டுவிட்டு தியாகம், தனக்கு விருப்பமான பல பொருட்களை நண்பனுக்காக பெற்றோர்களுக்காக வேண்டி விடுகிறார்கள், இதுவும் ஒரு வகையான தியாகம். இதை அல்லாவுக்காக வேண்டி செஞ்சு அல்லாவுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக யார் செய்தாலும் இந்த தியாகங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஆனால் நானும் நீங்களும் யோசிக்கணும், நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் பலவிதமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள், நாமும் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், தியாகங்களை செய்கிறோம் ஆனால் அதில் நீயத்தில் பிழைத்து விடுகின்றோம். சில நேரங்களில் நம்முடைய நீயத் அதில் வித்தியாசம், பெயர் கிடைக்க வேண்டும், புகழ் கிடைக்க வேண்டும், நாம் ஃபேமஸாக ஆக வேண்டும், உலகத்தில் நாம் மக்களால் விமர்சிக்கப்பட வேண்டும், உலகத்தில் நமக்கு விமர்சனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தியாகங்களை செய்தால் அதன் மூலம் அல்லாஹிடத்தில் எந்த நன்மையும் கிடைக்காது. மாற்றமாக எந்த பெரிய சின்ன தியாக
உற்சாகமாக இருக்கலாம், நாம் பணத்தை கொடுப்பதாக இருக்கலாம், காசை கொடுப்பதாக இருக்கலாம், பொருள்களை கொடுப்பதாக இருக்கலாம், மற்றவர்களுடைய இன்னல் துன்பங்களில் நாங்கள் பங்கு கொள்கின்றோம், மக்களுடைய கவலைகளை நாம் துடைக்குகின்றோம், மக்களுடைய கண்ணீரை நாம் துடைக்குகின்றோம், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறோம். இப்பொழுது பல மாதங்களாக நாட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதனால் ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம், அவர்களுக்கு பணத்தால் உதவி செய்தோம், அவர்களுக்கு உலர் உணவுகளை கொடுத்து உதவி செய்தோம், இன்னும் பலர்கள் பல கட்டங்களில் பலவிதமான உதவிகளை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த உதவிகளுடைய நோக்கம் நாம் பணம், அதன் மூலம் பெருமை, அதன் மூலம் நமக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும், அல்லது அதனால் உலகத்துடைய சில லாபங்களை அடைய வேண்டும் என்றால் உலகத்திலேயே அவைகள் முடிந்துவிடும். உண்மையிலேயே நாம் செய்யக்கூடிய பெரியதோ சிறியதோ இவைகள் அனைத்தையும் செய்கிற நேரத்தில் நாம் நம்முடைய நீயத்தை நல்லதாக, நம்முடைய நீயத்தை சுத்தமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், அதை நாங்கள் தூய்மையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். நாம் எதை செய்தாலும் அல்லாவுக்காக வேண்டி செய்கிறோம். இந்த குரான்லேயும் அல்லாஹ் கூறுகின்றான், பல நல்லவர்கள் பல நல்லவைகளை செய்துவிட்டு என்ன சொல்வார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜஹில்லா, நாம் உங்களுக்கு உணவளித்தது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜஹில்லா, நாம் உங்களுக்கு உணவளித்தது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி செய்தோம், லா நுரீது மின்கும் ஜஸா வலா ஷுக்குரா, நாம் செய்த இந்த வேலைக்காக வேண்டி உங்களிடத்தில் எந்த பிரதிகூலியும் நாம் எதிர்பார்க்கவில்லை, நீங்கள் எங்களை நன்றி செலுத்தணும், நீங்கள் எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். பலர்கள் உதவிகளை செய்வார்கள், ஆனால் அவர்களுடைய பெயர் பிரபல்யமாக ஆகணும், ஊடகங்களில் மீடியாக்களில் அவர்களுடைய பெயர்கள் வரணும், அவர்களுடைய கம்பெனிகளுடைய பெயர்கள் வரணும், அவர்களுடைய ஊர்கள் ஞாபகப்படுத்த படுத்தப்படணும். சில நேரங்களில் நாம் உதவி செய்வதை வீடியோ பண்ணி போடுவோம், ஆனால் இதை பொதுவாக ஆக்கக்கூடாது. சில நேரங்களில் மற்றவர்களுக்கு ஒரு ஆசை வரணும், ஒரு உற்சாகம் வரணும், விருப்பம் வரணும் என்பதற்காக சில நேரங்களில் சில கட்டங்களில் நாம் செய்யக்கூடிய உதவிகளை நாம் அதை வீடியோ பண்ணி மீடியாக்களில் ஊடகங்களில் சோஷியல் மீடியாக்களில் போடலாம். ஆனால் இதையே வல்லமையாக ஆக்கி நாம் செய்கின்ற பெரிய சிறிய எல்லா உதவிகளையும் அப்படி அப்படியே நாம் பகிரங்கப்படுத்தி விட்டோம் என்றால் அந்த நன்மையிலிருந்து நாங்கள் தூரமாக ஆகிவிடுவோம். ஏனென்றால் நபியுடைய ஹதீஸும் வந்திருக்குது, வலது கையால் கொடுப்பவர் இடது கைக்கு தெரியக்கூடாது, வலது கையால் தான தர்மம் செய்யக்கூடியவர் அவருடைய இடது கைக்கு கூட தெரியாமல் கொடுக்கணும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அதனால் நாம் எந்த உதவிகளை செய்தாலும், எந்த மக்களுடைய கண்ணீரை துடைத்தாலும், எந்த மக்களுக்கு எந்த வகையான பெரிய சிறிய உதவிகளை செய்தாலும், அந்த ஒவ்வொரு கட்டங்களிலேயும் நாம் நம்முடைய எண்ணத்தை தூய்மையாக்கி கொள்ளணும். இதன் மூலம் எனக்கு புகழோ, எனக்கு பெயரோ, அல்லது எனக்கு விமர்சனமோ தேவையில்லை, என்னுடைய அல்லாஹ் பொருந்தி கொண்டால் போதும், என்னுடைய அல்லாஹ் அதை கொண்டு திருப்தி அடைந்தால் போதும், இதற்குரிய முழுமையான கூலியை நான் அல்லாஹ்விடத்தில் தான் எதிர்பார்க்குகின்றேன். எந்த அளவுக்கு என்றால் உலகத்திற்கு வந்த இறை தூதர்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள் உலகத்தில் பல நல்ல வேலைகளை செய்வார்கள், செய்துவிட்டு அவர்கள் சொல்வார்கள், உங்களிடத்தில் நாங்கள் எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம், லா அஸ்அலுக்கும் அலைஹி மாலா, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜரா, இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், நாம் செய்த இந்த நல்ல பணிக்காக உங்களிடத்தில் எந்த பணத்தையும் நாம் கேட்க மாட்டோம், நாம் செய்த இந்த நல்ல பணிக்காக உங்களிடத்தில் எந்த கூலியையும் நாம் எதிர்பார்க்க மாட்டோம், இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், என்னுடைய முழுமையான கூலி என்னுடைய அல்லாஹ்ட்ட இருக்குது. அதனால் இந்த நல்ல நேரத்தில், இந்த பெருநாளுடைய தினத்தில் ஏதோ உதுஹையா குர்பானி கொடுத்து விட்டோம் என்றால் 2, 3, 4 தினங்களில் அது முடிந்துவிடும். ஆனால் நம்முடைய காலம் பூராவும் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய தியாகம் என்ன, அதை இந்த இடத்திலே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். காலையில் ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லப்படுகின்றது, நன்றாக நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்குகின்றோம், உறக்கத்தை விட்டு எழுந்து மஸ்ஜிதுக்கு சென்று ஜமாஅத்தாக தொழுவது இது அல்லாஹ்வுக்காக விருப்பமான ஒன்று. அதனால் தூக்கத்தை விட்டு எழுந்து மஸ்ஜிதுக்கு சென்று ஃபஜ்ருடைய ஜமாஅத்தை தொழுகின்றோம்.
இது ஆகப்பெரிய தியாகம். கண்ணால் ஒரு காட்சி நமக்கு முன்னால் இருக்குகின்றது, அந்த காட்சியை பார்க்கக்கூடாது. நபியவர்கள் தடுத்திருக்கிறார்கள், அதனால் அந்த காட்சியை பார்க்காமல் பார்வையை தாழ்த்தி கொள்கின்றோம். ஒரு நல்ல, அதாவது தீயவர்களுக்கு விரும்பக்கூடிய ஒரு இசை நபியவர்கள் கேட்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதனால் அதை நான் கேட்க மாட்டேன், அதிலிருந்து என்னுடைய காதை நான் பாதுகாத்துக் கொள்வேன். அடுத்தவர்களை பற்றி புறம் பேச மாட்டேன், அடுத்தவர்களுடைய குறைகளை பகிரங்கப்படுத்த மாட்டேன், அடுத்தவர்களுடைய குற்றங்களை ஷேர் பண்ண மாட்டேன். இது பாவமானது, தவறானது என்று சொல்லி நம்முடைய வாயை, நம்முடைய கையை, நம்முடைய இமெயிலை, நம்முடைய மொபைல் ஃபோனை அதிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்கின்றோம் என்றால் இதுவும் நாம் சேர தியாகம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒவ்வொரு தியாகத்தை நானும் நீங்களும் செய்ய வேண்டும். இரவு உறங்குவதற்கு முன்னால் நானும் நீங்களும் யோசிக்கணும், இன்றைக்கு செய்த நல்ல வேலைகள் என்ன, இன்று செய்த தவறான பாவமான காரியங்கள் என்ன. நல்ல வேலை கூடுதலாக செய்தோம், அல்ஹம்துலில்லா. ஆனால் பாவங்களும் குற்றங்களும் தவறுகளும் கூடுதலாக நடந்திருக்குதென்றா, அதற்குரிய மன்னிப்பை நாம் தூங்குவதற்கு, உறங்குவதற்கு, செல்வதற்கு முன்னாலே அல்லாஹுடம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு முன்னால் பல தியாகம் செய்யக்கூடிய கட்டங்கள் இருக்குது. அந்நிய பெண்களுடன் பேசுகிற சந்தர்ப்பம், அந்நிய பெண்களுடன் உறவாடக்கூடிய சந்தர்ப்பம், சிலவேல ஹராமான முறையில் பணம் காசுகள் தேடக்கூடிய சந்தர்ப்பம், சிலவேல ஹலால் அல்லாத ஹராமான உணவை உண்ணுவதற்குரிய சந்தர்ப்பம், இவ்வாறு பல கட்டங்கள் நமக்கு ஏற்படும். இவைகள் ஒவ்வொன்றையும் நானும் நீங்களும் சவாலாக எடுத்து, நான் செய்கிற தியாகம் என்ன, நான் என்னையும் என்னுடைய மனைவியையும் என்னுடைய மக்களையும் எனக்கு கீழால் உள்ளவர்களையும் சகலவிதமான பாவங்களை விட்டும் அவர்களை நான் பாதுகாப்பேன், சகலவிதமான ஹராம்களை விட்டும் நான் பாதுகாப்பேன், நான் என்னையும் பாதுகாத்துக் கொள்வேன், என்னுடைய அங்க அவயவங்களையும் நான் பாதுகாத்துக் கொள்வேன், என்னுடைய அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடிப்படையில் செயல்களை நான் ஆக்கிக் கொள்வேன் என்று நாம் தியாகத்துடன் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொண்டோம் என்றால் இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக அமையும். ஏனென்றால் நானும் நீங்களும் இந்த பயங்கரமான ஒரு குழப்பமான, எங்களை பாதுகாத்துக் கொள்வது கஷ்டம், உள்ளங்கையிலே நெருப்பு தண்ணையில் வைத்திருப்பதற்கு சமம் இஸ்லாமிய முறைப்படி வாழ்வது. ஆனால் நானும் நீங்களும் இதை ஒரு சவாலாக எடுத்து, எந்த கட்டமாக இருக்கலாம், எந்த இடமாக இருக்கலாம், எந்த நேரமாக இருக்கலாம், எல்லா கட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் என்னுடைய அல்லாஹுடைய விருப்பம் என்ன, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பம் எது என்ன என்று இனம் கண்டு, அவைகளை அடையாளம் கண்டு, இஸ்லாமிய முறைப்படி நாம் உலகத்தில் வாழ்ந்தோம், தியாகத்தோடு வாழ்ந்தோம் என்றால் உலகத்திலேயும் அதற்குரிய கூலிகளை அல்லாஹ் தருவான். மரணித்ததற்கு பின்னால் நமக்கு மிகப்பெரிய வெகுமதிகளை, பாக்கியங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக வேண்டி தயாரித்து வைத்திருக்குகின்றான். அதனால் இந்த நல்ல நேரத்தில் ஈகை திருநாள், ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில் வெறும் குர்பானியை கொண்டு மட்டும் நானும் நீங்களும் போதுமாக்கிக் கொள்ளாமல், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு முன்னால் வீட்டில், வெளியில், பஜாரில், மார்க்கெட்டில், உள்ளூரில், வெளியூரில் பல கட்டங்கள் வரும். நம்முடைய அங்க அவயவங்களை பாதுகாக்கணும், நம்முடைய பேச்சுக்களை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய செயல்களை பாதுகாக்க வேண்டும். நாம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்கிற நேரத்தில் அதில் ஹராம் கலந்து விடாமல், ஏன் நாம் எங்கேயாவது வேலை செய்கிறோம் என்றால் நம்முடைய சம்பளத்திற்கு 8 மணி நேரம் முழுமையாக நான் வேலை செய்யணும், அதை விட குறைவாக வேலை செய்து அந்த ஊழியத்தை நான் எடுத்தேன் என்றால் அதில் கொஞ்சம் ஹராம் கலந்துவிடும் என்ற அடிப்படையில் நமக்கு முன்னால் பல தியாகம் செய்யக்கூடிய கட்டங்கள் இருக்குது. அவைகளை இனம் கண்டு, அவைகளை அடையாளம் கண்டு நாம் தியாகத்துடன் உலக வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் உலக வாழ்க்கையையும் அல்லாஹ் இன்பமாக சந்தோஷமாக ஆக்கி வைப்பான். மறுமையுடைய வாழ்க்கையில் நமக்காக பல பாக்கியங்களை, பல சொர்க்கத்துடைய வெகுமதிகளை எங்களுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த புனிதமான தினத்தில் அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன்னித்தானோ அவர்கள் நம் அனைவர்களும் சேர்த்துக் கொள்வானாக. யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை
எப்படி செய்தானோ அவர்கள் நம் எல்லோரையும் சேர்த்து யார் யார் இந்த COVID-19 மூலமாக மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய மறுமையுடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி வைத்து, இதன் மூலம் யார் யார் என்னென்ன விடயங்களை இழந்தார்களோ இழந்ததை விட சிறந்ததை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதுடன் இந்த பயங்கரமான COVID-19 இந்த கொரோனா வைரஸிலிருந்து நம்முடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் ஒட்டுமொத்த உலகளாவிய மனிதர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து, ஆரம்பத்தில் இந்த கொரோனாவுக்கு முன்னால் முழு உலகமும் எவ்வளவு அமைதியாக எவ்வளவு அச்சமற்ற நிலையில் இருந்ததோ அதே நிலையில் அந்த நிலைக்கு மீண்டும் இந்த முழு உலகத்தையும் விசேஷமாக நம்முடைய நாட்டையும் அல்லாஹ் கொண்டு வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவர்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் பிரதோஷ் என்ற சுருக்கத்தை தந்தருள்வானாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன் பிரஹ்மத்திக யார்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.